தமிழர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் சென்னை மாநகராட்சி மன்ற உறுப்பினர் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எம் எஸ் திரவியம் தலைமையில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு ஜோதி யாத்திரை வாகனம் மூலம் வந்தடைந்ததால் பட்டாசுகள் வெடித்த இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் செய்தி தொடர்பாளர் கோபண்ணா உள்ளிட்ட கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். 19ஆம் தேதி நாங்கள் டெல்லி சென்று அடைந்தோம். அங்கே டெல்லி சென்றவுடன் எங்களை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொருளாளர் பவன்குமார் பன்சால் அவர்களும் தேசிய தளபதியும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளர் மாணிக்க தாகூர் அவர்களும் சிறப்பாக வரவேற்றார்கள். பிற்பாடு நாங்கள் காலை 6:30 நம்மளுடைய அருமை தலைவி பிரியங்கா அவர்களை சந்தித்தோம். அதனைத் தொடர்ந்து 6:30 நம்மளுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லேஜனா கார்கே அவர்களை சந்தித்து நம்மளுடைய இந்த ஜோதியை அவரிடம் ஒப்படைத்து பிற்பாடு அங்கிருந்து 7:00 வீர்பூமி சென்று வீர்பூமியிலே நம்மளுடைய அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய அவர்களையும் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் அவர்களையும் மற்றும் அருமை தலைவி பிரியங்கா காந்தி அவர்களையும் அவர்களும் அங்கே தலைவருக்கு இரங்கல் தெரிவிக்க வந்து அஞ்சலி செலுத்த வந்திருந்தார்கள். அவர்களை அஞ்சலி செலுத்திய பிற்பாடு நாங்களும் வீர்பூமிக்கு அவர்களுடன் இணைந்து அங்கே சென்று அந்த ஜோதியை அங்கே வைத்து 2024 நம்மளுடைய இந்திய தேசிய காங்கிரஸ், அதுவும் குறிப்பாக நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று அங்கே சபதம் ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.